Hi friends, இன்னைக்கு வீடியோல எங்க வீட்ல ரோஸ் பிளான் க்ரோ பேக்ல வைக்க போறோம். அதுக்கு மண் கலவை எப்படி செய்யறோம் அப்படிங்கறத காமிக்க போறேன். 12x12 க்ரோ பேக்ல தான் இந்த ஒரு ரோஸ் பிளான்ட் இன்னைக்கு வைக்க போறோம். அதுக்கு கலவை தயார் செய்யிறதுக்கு நிலக்கடல தோல், தேங்காய் நார், எரு, காஞ்ச எரு, மண், வேப்பம் புண்ணாக்கு, அப்புறம் பயோ காம்போஸ்ட் இதெல்லாம் சேர்ந்த கலவையை தான் தயாரிக்க போறோம். முதல்ல ஒரு கை அளவுக்கு வேப்பம் புண்ணாக்கு எடுத்து மண்ணல போட்டு தேவையான அளவு உரமும் சேர்த்து கலந்து வெச்சுக்கலாம். அதுக்கு அப்புறம் நிலக்கடல தோலை இது கூட சேக்கும்போது அது கொஞ்சம் மக்கறதுக்கு டைம் எடுக்கும். அதனால க்ரோ பேக்கோட அடியில ஒரு கோட்டிங் மண் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் அந்த நிலக்கடல தோலை போட்டுட்டு அதுக்கு மேல இந்த மண் கலவையை சேர்க்க போறோம். நிலக்கடல தோல் வேணுங்கற அளவுக்கு போட்டாச்சு. இப்ப காஞ்ச எரு, கோகோபீட், உரம், வேப்பம் புண்ணாக்கு, மண் இது எல்லாத்தையும் நல்லா கலக்க போறோம். கல் எல்லாம் இருந்தா அதையெல்லாம் எடுத்துட்டு இதையே நல்லா mix பண்ணிக்கலாம். மண் கலவை நல்ல முறையில நம்ம தயார் செஞ்சாவே அந்த செடியில நமக்கு நிறைய பூ கிடைச்சிட்டே இருக்கும். இது நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இந்த மண் கலவையை க்ரோ பேக்ல போட போறோம். இது கூட சூட மணசும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறதால நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நாங்க அதெல்லாம் ஆட் பண்ணல. காஞ்ச முட்டையோட பவுடர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப மண் கலவையை போட்டாச்சு. முக்கால் வாசி பையில போட்டதுக்கு அப்புறமா செடிய வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மேல மண் போட்டுக்கலாம். இப்ப இந்த செடிய பிளாஸ்டிக் கவரை ரிமூவ் பண்ணிட்டு நடுவுல வைக்க போறோம். நடுவுல வச்சாதான் வேர் எல்லா பக்கமும் போறதுக்கு ஈஸியா இருக்கும். ரோஜா செடிக்கு சூரிய வெளிச்சம் ரொம்ப முக்கியம். அதனால இந்த பேக்கை நாங்க சன்லைட் இருக்கிற பிளேஸ்க்கு மாத்திட்டோம். இப்ப அதுக்கு மேல மறுபடியும் மண் கலவை ஆட் பண்றோம். இதுலயே உரம் கலந்துட்டதுனால இப்ப மறுபடியும் தனியா மேல உரம் போட தேவையில்லை. அப்பப்ப 2 weeks once நமக்கு உரம் போட்டுட்டோம்னா போதும். இப்ப இது மேல தண்ணிய ஊத்தாம எடுத்து ஸ்ப்ரே பண்ணி விடணும். லைட்டா தெளிச்சு விட்டுக்கோங்க. இப்ப இது சூரிய வெளிச்சிருக்கிற இடத்துல வச்சாச்சு. மண் கலவையும் நல்ல முறையில இருக்கு. இதுல எப்படி பூ பூக்குதுங்கிறதுக்கான வீடியோவை இனி வர வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.